அரசின் சார்பில் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை முகாமிற்கு வெளியே வாழும் இலங்கை தமிழர்களுக்கு பேரிடர்கால சிறப்பு நிதியாக ₹4000 வழங்கியிருக்கிற இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கியிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் முனைவர் சகோதரி ஏ விஜயாராணி அவர்களே, சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறையுடைய அமைச்சர் அரசியலிலே இப்படியெல்லாம் இருப்போம் என்பதற்கு உதாரணமாக தொடர்ந்து 25 காலம் உள்ளாட்சி மன்றத்திலே பிரதிநிதி, ஒரு இடத்தில் ஒரு முறை தேர்வு செய்யப்பட்டவர் அடுத்த முறை அந்த இடத்திற்கு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றார். தேர்வு செய்யப்பட்ட அந்த பிரதிநிதி மக்களோடு இரண்டர கலந்திருந்து மக்கள் பணியாற்றினால்தான் 2வது முறை தேர்வு செய்யப்பட முடியும். அண்மை தமிழகத்திலே யாராட்சி இருந்தாலும் செஞ்சியை பொறுத்தவரை எங்களுடைய செஞ்சி மஸ்தான் அவருடைய ஆட்சி தான் என்னாலும் நடந்து கொண்டிருக்கும். அப்படி 25 காலம் பொதுவாழ்விலே உள்ளாட்சி பிரதிநிதி, 2வது முறையாக சட்டப்பேரவை உறுப்பினர், அன்றைக்கு வலிமையான உழைப்பாளி, எளிதாக மக்களிடம் பழகக்கூடியவர், அவரோடு சேர்ந்து முதல் நிகழ்ச்சியாக அதுவும் யாரும் ஆதரவு தொடர்பு நீட்டாத இந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உதவி புரிகின்ற நிகழ்ச்சியிலே பங்கேற்றமைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதில் பெருமிதப்படுகிறேன். சொன்னார்கள், 13000 பேர் மொத்தம் இலங்கை வாழ் தமிழர்கள் சென்னையிலே குடியிருந்தார்கள். அதில் 3000 பேர் தற்போது வெளிநாடுகளுக்கு வெளிமாநிலங்களுக்கு சென்று விட்டார்கள். மீதம் 10000 பேர் தேர்வு செய்யப்பட்டு அதில் 8000 பேருக்கு உண்டான அடையாளம் காணப்பட்டிருக்கிறது எடுத்துக் கூறினார்கள். இப்படி இலங்கை வாழ் தமிழர்களுக்கு யாரும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கும் கோரிக்கைகள் வரவில்லை. கோரிக்கைகள் வராமல் சொல்வார்கள், கேளாமல் கொடுக்கின்ற மனம், கேட்டதெல்லாம் தருகின்ற குணம் படைத்த மாண்பு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த ஆட்சியிலே இருப்பதால் தான் தேடி பிடித்து கரைகோடியிலே இருக்கின்ற ஒருவருக்கு கூட பயணம் கிடைக்கவில்லை என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக இலங்கை வாழ் வெளிநாட்டு அகதிகளுக்கும் இன்றைக்கு 4000 ரூபாயை வாரி வழங்கிய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கின்ற துறைமுகத் தொகுதியிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மனமார்ந்த நன்றியை சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற வகையில் தெரிவித்துக் கொள்கிறேன். புறப்பட்ட இந்த தமிழர்களுக்கு ஏதோ நிதியோடு மட்டுமில்லாமல் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மாநில முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே உங்களுடைய தேவைகளை எது இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் வாயிலாக மாநில முதலமைச்சர் அவர்களை கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகளே எதுவும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற மாநில தமிழக முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய வாழ்விலும் பொருளாதாரத்தில் படிப்பில் மற்ற இருப்பிட வசதியில் என்னென்ன முன்னுரிமை அளிக்க வேண்டுமோ நியாயமான கோரிக்கைகள் எது இருந்தாலும் செய்து கொடுப்பார். நம்முடைய முதலமைச்சர் உறுதியை தெரிவித்து நல்லதொரு நிகழ்ச்சிகளை பங்கேற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.